அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ விஜயவாடாவில் இருக்கேன். நம்மளுடைய திரு சந்திரபாபு நாயுடு அவர்களின் நாளைக்கு வந்து ஸ்வேரிங் இன் செரிமனி இருக்கு, பதவியேற்பு விழா இருக்கு, அதுக்கு வந்திருக்கேன். மிக்க மகிழ்ச்சி. எல்லாத்துக்கும் மேலே ஒரு வாரமாக ரெண்டு வாரமாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இஷ்யூக்குமே வந்து நான் ரியாக்ட் ஆகாமல் இருந்தேன். அதுக்கு காரணம் வந்து நான் எப்பொழுதுமே வந்து தலைமை என்ன சொல்லுதோ அதுபடி நான் நடக்கிறேன். தலைமை என்ன சொல்கிறாங்களோ, தலைமையை வந்து இங்கே போய் பேசுங்க பேசுவேன், இல்லை இங்கே பேசாதீங்க பேச மாட்டேன், இந்த வேலை செய்யுங்க செய்வேன். இந்த மாதிரி தலைமை என்ன சொல்கிறாங்களோ, மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ, தேசிய தலைமை என்ன சொல்கிறாங்க, இதுதான். இதை தாண்டி நான் யோசிக்கவே மாட்டேன். கட்சியினுடைய ஒரு டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பேன். பல பேர் பல கருத்துக்கள் வந்து ரீசன்ட் டேஸில் சொல்கிறாங்க. சொல்கிறவங்களை பற்றியெல்லாம் எனக்கு பெரிய ஒரு ஒப்பீனியன் கிடையாது. நான் வந்து அதையெல்லாம் நான் கிராஸ் பண்ணி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய பொது எதிரி பார்த்தீங்கன்னா திமுக, காங்கிரஸ், இந்தி கூட்டணி, இவங்க தான் நம்மளுடைய எதிரியை தவிர அங்கங்கே பேசக்கூடிய மக்களை பற்றி நான் பெருசாக எடுக்கிறதே கிடையாது. ஆனால் அளவுக்கு மேலே போகும்போது குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவப்படுறாங்க. ஏன் நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க, ஏன் வந்து நீங்கள் வந்து எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு. நான் ஒரு விஷயம் இப்பயும் நான் வந்து அவங்கள பற்றி நான் பேச போகிறது கிடையாது. பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் எனிபடி. ஏன்னா ஒருத்தரை பற்றி பேசி நம்மளே அவங்கள வளர்க்க வேண்டாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களாம் வந்து ஸ்மால் பீப்புள். ஒருத்தரை பற்றி தவறாக பேசுகிறாங்கன்னா பப்ளிக்கில் வந்து அவங்க ரொம்ப ஸ்மால் பீப்புள். நான் ஒரு விஷயம் மட்டும் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை பற்றி மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது சொன்ன அப்புறமா கூப்பிட்டு அவர் வந்து என்னை வந்து இந்த ட்வீட்டை டெலிட் பண்ணுன்னு கூட சொல்லலாம் அவர். ஏன்னா பொதுவாக வந்து அவரை பற்றி எதை அப்ரிஷியேட் பண்ணாலும் உடனே கூப்பிட்டு அது வேண்டாம் டெலிட். அதனாலேயே பாதி ட்வீட் நான் போடுறதே கிடையாது ரீசன்ட் டேஸில். அவரை பற்றி எதுவுமே பாராட்டுறதுக்கு அவர் அலோவ் பண்ண மாட்டார், எதுவும் சொல்ல விட மாட்டார். பட் ஆனால் இந்த நேரத்தில் சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதனுடைய பொறுப்பு. எலெக்ஷனில் வந்து நான் எலெக்ஷன் ஆஃபீஸ்க்கு என்ன இன்சார்ஜாக கொடுத்தாங்க, சீட்டு கொடுக்கல. பட் ஆனால் எலெக்ஷன் ஆஃபீஸ்க்கு இன்சார்ஜாக கொடுத்தாங்க, தலைவருடைய ஸ்டேட் கேம்பெயினுடைய இன்சார்ஜாக கொடுத்தாங்க. எனக்கு தலைவரோட இருந்தால் போதும், அவ்வளோதான். பெருசாக வந்து நான் வந்து அதாகணும் இதாகணும் அங்கே போய் பேசணும் அவரோட இருந்தால் போதும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர். ஏன்னா எனக்கு வந்து என்னை வந்து கட்சியில் சேர்த்தது வந்து என்னை வந்து டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க அக்கா தான் என்னை சேர்த்தாங்க, கட்சியில் சேர்த்தாங்க. எனக்கு அவங்க தான், அவங்க தலைமையில் தான் எனக்கு கல்யாணம் நடந்தது. ஆனால் என்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணி, என்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்குது, என்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது, ஐடென்டிஃபை பண்ணது பல பேர் இன்னைக்கு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு தலைவர் அண்ணாமலை அவர்கள். அதனால் வந்து அவருக்கு எப்பயுமே நான் நன்றியாக இருக்கணும்னு நினைப்பேன். நான் இன்னைக்கு வந்து தலைவர் அண்ணாமலை அவர்கள் தோத்துட்டாங்க, நிறைய பேர் திமுகவில் கூட கமெண்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து தோத்துட்டாங்க வந்து அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்ட்டு. அதிமுக திமுக டீல் போட்டு தோத்தாங்கன்றது தான் உண்மை. ஏன்னா 4,00,000 ஓட்டுன்றது பார்த்தீங்கன்னா உறுதியாக ஜெயிக்கக்கூடிய ஒரு நம்பர். ஆனால் இன்னைக்கு அது இஷ்யூ வந்து அது கிடையாது. 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் நம்ம தோத்துருவோம். அந்த 50,000 ஓட்டு இப்படி மிஸ் ஆச்சுன்றதை நான் சொன்னேன்னா உங்களுக்கு புரியும் தலைவர் அண்ணாமலை அவர்கள் எப்பேற்பட்ட மனிதர் அப்படின்ட்டு. நான் ஸ்டேட் எலெக்ஷன் கேம்பெயினுடைய இன்சார்ஜாக இருக்கேன், தலைவருடைய ஸ்டேட் எலெக்ஷன் கேம்பெயின் இன்சார்ஜாக இருக்கேன். நான் சொல்கிறேன், 10 நாள் நமக்கு போதும், நம்ம வந்து 10 நாளில் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கேம்பெயினை முடிச்சிருவோம். ஏன்னா நீங்களும் கேண்டிடேட்டாக இருக்கிறீங்க, நம்ம நிறைய பகுதியில் கவர் பண்ணாமல் இருக்கிறோம் கோயம்புத்தூரில், முடிச்சுட்டு வந்துடுவோம் சொல்கிறேன். மக்களை நீங்கள் நம்ப மாட்டீங்க, எல்லா கேண்டிடேட்டுக்கும் வரணும்னு விரும்பினார், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணார். இன்ஃபேக்ட் அங்கே வந்து ஒரு நாளுமே நமக்கு வந்து கோயம்புத்தூரில் உங்களுக்கு தெரியும், திமுக வந்து 4 அமைச்சரங்களை வந்து போட்டிருந்தாங்க, அவங்களுடைய எல்லா பணபலத்தை வந்து அங்கே இறக்கியிருந்தாங்க. உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கடினமான சூழ்நிலை. ஏன்னா எப்படியாவது இவர் ஜெயிக்கக்கூடாதுன்றதுல இதுவாக இருந்தாங்க. இதெல்லாமே அவருக்கு தெரியும், அவரும் தெரியாத ஒரு ஆள் கிடையாது, ஒரு சாதாரண ஒரு அரசியல்வாதி கிடையாது. அவர் வந்து ஒரு போலீஸாக இருந்து ஒரு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு சஸ்பீஷியஸாகவே வந்து எப்பவுமே வந்து அவர் பார்ப்பார். ஏன்னா வந்து அவர் போலீஸாக இருந்திருக்கிறாரு, ஏன்னா வந்து எது சரி எது தவறுன்னு அவருக்கு தெரியும், அதெல்லாம் பார்ப்பார். அவருக்கு தெரியும், இது தெரிஞ்சும் கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கேம்பெயின் பண்ணார். கேம்பெயின் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன்லேருந்து வினோத் செல்வம் அவருக்கு கேம்பெயின் பண்ணார், அப்புறம் வந்து கருப்பு முருகானந்தம் அண்ணா எல்லாருக்குமே, கார்த்தியாயினி அவங்களுக்கு வந்து அக்கா அவங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க, எல்லாருக்குமே. இப்போ யார் இவங்க அவங்கன்னு கிடையாது, எல்லாருக்குமே பண்ணிட்டாங்க, கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் பண்ணிட்டாங்க. ஆனால் இதனால் அவருடைய இடத்துல அவரால் வந்து முழுமையாக கவர் பண்ண முடியல கேம்பெயினில். அந்த முழுமையாக கவர் பண்ண முடியாததான் அந்த 50,000 ஓட்டு வந்து மிஸ் ஆயிருக்கு. அது வந்து அவருடைய ஸ்பேஸ் வந்து அங்கே இருந்து அவர் அந்த 10, ஏன்னா ஒரு கேண்டிடேட்னு வந்துட்டு அவர் அவருடைய கான்ஸ்டன்சியை பார்க்குறதே பெரிய விஷயம்தான்.
அதை தாண்டி வந்து வெளியில வந்து தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஊர்ல பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆனா அவருடைய ஓட்டையும் விட்டு இன்னைக்கு வந்து விட்டுட்டு அதுக்கு மத்தவங்களுக்காக வந்து தியாகம் பண்ணி அவர் வந்து இன்னைக்கு வந்து கேம்பெயின் பண்ணி இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு பண்ண மனிதரை வந்து தவறா பேசுறதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது யாராக இருந்தாலும், நான் திருப்பி சொல்றேன், யாராக இருந்தாலும் இது தவறு, இது மன்னிக்க முடியாத ஒரு தவறு. அப்படியேற்பட்ட மனிதரை பத்தி நீங்க தப்பா பேசுறது ஏத்துக்கவே முடியாது, மிகப்பெரிய தவறு. நீங்க திருந்தி திருந்தி நீங்க வந்து நல்ல வழியில வாழணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஏன்னா உங்களை திருத்ததான் முடியும், வேற எதுவும் செய்ய முடியாது. அதுவும் ஆண்டவன் தான் திருத்த முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல வந்து இன்னொன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். தனிப்பட்ட அளவுல வந்து நீ பேச ஆரம்பிச்சீங்கன்னா அமர் வந்து திமுகவை பார்த்தவன். நீங்க எல்லாம் எனக்கு எம்மாத்திரம் சொல்ல யோசிச்சு பாருங்க. நான் வந்து திமுக மாதிரி கட்சியை ஏத்து நின்னவன், முதலமைச்சரை வந்து ஏத்து நின்னவன். எனக்கு வந்து நீங்கெல்லாம் வந்து எனக்கு நான் சொல்லணும்னு வேண்டாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஸோ அதனால வந்து அமைதியாக உங்களுடைய வேலையை நீங்கள் பாருங்கள், எங்களுடைய வேலையை எங்களை வந்து பண்ண விடுங்க. உறுதியாக 2026 மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையில் ஆட்சி அமையும், தமிழகத்தில் பிஜேபி ஆட்சி அமைக்கும்னு சொல்லிக்கிட்டு பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்துஸ்தான்.